எப்படி இருக்கு ஜடா மிட்டாய்? ஹாய் டு ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொல்லாம்பழத்தை வச்சு எப்படி மிட்டாய் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து சில இடங்களில் முந்திரி பழம்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் கொல்லாம்பழம்னு சொல்லுவாங்க. முந்திரி பருப்பை விடவும் முந்திரி பழத்தில் தான் அதிக சத்துள்ளது. நீர் சத்து நிறையவே இருக்குது கொல்லாம்பழத்தில். அது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் இந்த கொல்லாம்பழம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொல்லாம்பழத்தில் விட்டமின் சி நிறையவே இருக்குது. நமக்கு விட்டமின் சி அப்படின்னு சொன்னாலே ஆரஞ்சு பழம் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அந்த ஆரஞ்சு பழத்தை விட 5 மடங்கு விட்டமின் சி வந்து கொல்லாம்பழத்தில் தான் இருக்குது. இதில் மேலே உள்ள பருப்பெல்லாமே எடுத்துட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த கொல்லாம்பழத்தில் கீழே உள்ள அடிப்பாகத்தை கட் பண்ணி எடுத்துட்டு கொல்லாம்பழத்தை வந்து 2 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொல்லாம்பழம் இருதய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. இவ்வளோ சத்துக்கள் கொல்லாம்பழத்தில் இருந்தாலும் இதை சாப்பிடும்போது தொண்டையில் ஒரு விதமான கரகரப்பை ஏற்படுத்துறதுனால நம்மள பலரும் இதை சாப்பிட்றதுக்கு விரும்புறதில்லை. கொல்லாம்பழ மிட்டாய் செய்கிறதுக்கு கொல்லாம்பழத்தோட சாறு தான் நமக்கு முக்கியம். அதனால் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பீசஸாக கட் பண்ணால் உங்களால் ஸ்க்யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை இப்போ நம்ம கையாலே புழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம். நான் இதை செய்கிறதுக்கு 15 பழம் எடுத்திருந்தேன். இப்போ 15 பழத்தையும் புழிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு. வாங்க இப்போ மிட்டாய் செய்ய போகலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு மிட்டாய் செய்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை அதில் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் நம்ம இவ்வளோ நேரம் எடுத்து வச்சுருந்த அந்த சாறு அது உள்ளே ஊற்றிக்கலாம். ஜூஸை ஊற்றுனதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டி வச்சு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நல்லா சூடானதும் இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு ஜூஸ் இருக்கோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 பீஸ் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்குள்ளே சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இதை திறந்து வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், இதோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. இது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரும். கொல்லாம்பழம் சாறு கொதிக்கும் போது இதோட வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். முட்டாயை கடைகளில் பொறிஞ்சு வைக்கிற மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படின்னா அதுக்கு கண்ணாடி கவர் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் எங்கிட்ட இப்போ வந்து அலுமினியம் ஃபாயில் கவர் தான் இருக்குது. ஸோ அதை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இது இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. கலருமே ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டு. இது இனிப்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால் நான் கொஞ்சம் சர்க்கரையில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் இதில் வந்து ஒரு ட்ராப் எடுத்து அதுக்குள்ளே விடுங்க. ஓகே, இது ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுக்குள்ளே இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. முன்னாடி காலத்துலலாம் இதோட விலை வந்து 25 பைசா தான். ஆனால் இப்போது இதோட விலை 2 ரூபா. ஆனாலும் எல்லா கடைகளிலும் இது கிடைக்கிறதில்ல, ரொம்ப ரேராக தான் சில கடைகளில் கிடைக்குது. பாருங்கள், இது இப்போ நல்லா கொதிச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்கும். ஓகே, இது இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். பவுலில் வச்சுருக்க தண்ணியில் இது ஒரு ட்ராப் எடுத்து ஆட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சரியான பதத்தில் இருக்கும். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தாலே அது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க.
ஓகே, இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை டேபிளுக்கு இப்போ மாற்றிக்கலாம். இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்குனாலுமே இதோட சூடு இதுக்குள்ளே இருக்க தான் செய்யும். அதை நம்ம கொஞ்சம் நேரம் கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் இதோட சூடு வந்து ஆறும். ஒரு பிளேட்லேயோ இலையிலையோ நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத சூடு ஆறுறதுக்கு முன்னாடி மாற்றி வச்சுக்கலாம். இதில் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அரிசி வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மிதமான சோட்லேயே இந்த மிட்டாயை உருண்டை பிடிச்சி கவரில் மாற்றிக்கலாம். இது ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா இது ரொம்ப கெட்டி ஆயிரும், அப்புறம் உருண்டை பிடிக்க வராது. ஓகே, நம்ம இப்போ மிட்டாயை கவருக்குள்ளே மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்படி இருக்குது ஜடா மிட்டாய்?